உப்புச்சப்பில்லாத சம்பவத்திற்கு சண்டை போட்டு பங்காளியை பங்காளிகளே கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளனர். பேசி தீர்க்க வேண்டிய சிறிய தகராறு கொலையில் முடிந்தது எப்படி? விழுப்புரம் மாவட்டம் பாவில்லியனூர் கிராமத்தில் பங்காளிகளான ஹரிகிருஷ்ணன் மற்றும் ஆனந்தராஜ் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். குத்தனாராக பணி செய்து வரும் இருவரது வீடும் அருகருகே இருந்துள்ளது. இருவரது வீட்டின் அருகிலும் பூவரச மரம் ஒன்று உள்ளது. இந்த மரத்தை வெட்டுவதில் இருவருக்கும் பிரச்சனை இருந்து வந்துள்ளது. ஆனந்தராஜுக்கு சொந்தமான பூவரசு மரத்தின் இலைகள் ஹரிகிருஷ்ணன் வீட்டு பகுதியில் விழுவதால் கம்பளி புழுக்கள் வீட்டுக்குள் வருவதாக கூறி அதனை வெட்ட வேண்டும் என்று அடிக்கடி பிரச்சனை செய்து வந்துள்ளார் ஹரிகிருஷ்ணன். இந்த பிரச்சனை நீடித்து வந்த நிலையில் வியாழன் இரவு பணிக்கு சென்று விட்டு இரவு 9 மணிக்கு வீடு திரும்பிய ஹரிகிருஷ்ணன் பூவரச மரத்தை வெட்டக்கோரி ஆனந்தராஜனுடன் மீண்டும் சண்டையிட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஆனந்தராஜ் அவரது மகன்கள் ஈஸ்வரன் மற்றும் 2 சிறார்கள் ஆகியோர் ஒன்று சேர்ந்து ஹரிகிருஷ்ணனை சரமாரியாக தாக்கியுள்ளனர். ஒரு கட்டத்தில் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற ஆனந்தராஜ் மற்றும் அவரது மகன் ஈஸ்வரன் ஆகியோர் வீட்டிற்குள் ஓடி சென்று கத்தி ஒன்றை எடுத்து வந்து ஹரிகிருஷ்ணனின் தொடை பகுதியில் குத்தியுள்ளனர். கத்தி ஆழமாக பாய்ந்ததில் ரத்தம் நிற்காமல் வெளிவந்ததால் நிலை குலைந்த ஹரிகிருஷ்ணனை அக்கம்பக்கத்தினர் மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் வரும் வழியிலேயே ரத்தம் அதிகமாக வெளியேறியதால் அவர் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தம்பி வீட்டுக்கு பார்த்தாலும் அவங்க பூச மரங்குது, அந்த மரத்தை வெட்ட போவக்குள்ளதான் கம்பளி பூச்சி வீட்டுக்குள்ள வருதுன்னு வெட்ட போவக்குள்ள சண்டை வந்து அவங்க 4 மூணு பசங்க, அவங்க அப்பா, அவங்க அவங்க அம்மா, அவங்க தாத்தா 5 பேரும் சேர்ந்து என் தம்பியை துடிக்கு துடிக்கு கத்தியாலி குத்தி சாவச்சிட்டாங்க. எங்க அண்ணன் வண்டி விட்டு இங்க வந்து நின்றுச்சு, 4 பேரா சாத்து அங்க கத்தியால குத்திட்டாங்க. நாங்கெல்லாம் போய் மறிச்சோம், எங்களெல்லாம் அடிச்சிட்டாங்க. எங்க அண்ணன் எங்க தொலைல குத்துனாங்க, இங்கே குத்துனாங்க. எங்க அண்ணனுக்கு ரத்தம் வெள்ளமா போச்சே, இங்கே உயிர் போயிடுச்சா, இங்கே உயிர் போயிடுச்சா. நீங்க எல்லாமே விடாதீங்க, கல்லால குத்துனாங்க, தவளையால குத்துனாங்க. 5 பேர், 3 ஆம்பளை, 4 ஆம்பளை, 1 பொம்பளை. வேற வாரத்தை பிடிச்சி நசுக்கிட்டாலே, வேற வாரத்தை பிடிச்சி நசுக்கிட்டா. என் கண்ணால பார்த்தேன், எங்க அண்ணன் துடிக்க துடிக்க கடந்துச்சே. இந்த சம்பவம் தொடர்பாக வளவனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை செய்து குற்றவாளிகளான ஆனந்தராஜ் மற்றும் 2 சிறார்கள் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். மரத்தினை வெட்டும் பிரச்சனையில் பங்காளியை கத்தியால் குத்தி படுகொலை செய்த சம்பவம்